வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதி ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய நாளிலும் பேசுவதற்கு பலதரப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் நாட்டை பொறுத்தவரையில் ஜனாதிபதி மாளிகை அதேபோன்று அலரி மாளிகை உட்பட்ட பகுதிகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் கைப்பற்றியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய நாளில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறிவிட்டாரா அல்லது வெளியேறவில்லையா என்பது தொடர்பில் மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட குழப்பகரமான நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாட்டிற்கு பெட்ரோலா அல்லது டீசலா வருவது தொடர்பில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது. எதிர்வரும் 15 தொடக்கம் 17 திகதிகளுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் வரவுள்ள டீசல் தொகைக்கான முழு பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டர் கணக்கில் பதிவு ஒன்றை பதிவிட்டு இதனை தெரிவிப்படுத்தியிருக்கின்றார். அதுடன் 22 தொடக்கம் 24 திகதிகளுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் வரவுள்ள பெட்ரோல் தொகைக்கான முழு பணமும் செலுத்தப்பட்டிருப்பதாக காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கிறார். இதேபோல 15 தொடக்கம் 17 திகதிகளுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் வரவுள்ள டீசல் கப்பல் மற்றும் 17 19 திகதிகளுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் வரவுள்ள பெட்ரோல் கப்பல்களுக்கான முற்பணமும் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 4 கட்டங்களாக அல்லது 5 கட்டங்களாக இலங்கைக்கு வருகை தரவுள்ள கப்பல்களுக்கான பெட்ரோல் மற்றும் டீசல்களுக்கான கப்பல்களுக்கான அனைத்து முற்பணமும் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் நினைக்கின்றேன், இனி வரக்கூடிய நாட்களிற்கு இந்த எரிபொருள் தட்டுப்பாடு கொஞ்சம் நிவர்த்தி செய்யப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இலங்கையில் இருக்கிறது. அதேபோன்று அரசு தலைவர் மாளிகையில் பலதரப்பட்ட பொருட்கள் சூறையாடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அரசு தலைவர் மாளிகை மற்றும் அலரி மாளிகை மற்றும் அரசு தலைவர் செயலகம் ஆகியவற்றிற்குள் சென்றவர்கள் அங்குள்ள சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் பெருமதியான பொருட்களை திருடிச் சென்றுள்ளதாகவும் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே உடனடியாக இது சம்பந்தமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் சாட்சியங்கள் அளிக்கப்பட முன்னர் சாட்சியங்களை சேகரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதுகாப்பு கமராக்களில் பதிவு காட்சிகளை உடனடியாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோன் பணிப்புரை விடுத்திருக்கிறார். சூம் தொழில்நுட்பம் ஊடாக நடைபெற்ற கூட்டத்தில் தான் அவர் இந்த உத்தரவை வழங்கியிருக்கின்றார். அதேபோன்று அடுத்த ஜனாதிபதி ஜார் என்பது தொடர்பில் ஸ்ரீலங்காவில் பல்வேறுபட்ட குழப்பகரமான தகவல்கள் இருக்கின்றன. ஒரு தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்கே அடுத்த ஜனாதிபதி ஆவார் என்று, ஒரு பக்கம் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ஆவார் என்று, இன்னொரு புறம் பார்த்தோமானால் டலஸ் அழகபெரும ஜனாதிபதி ஆவார் என்று. ஆகவே இந்திய நாளில் சஜித் பிரேமதாச தாங்கள் நாட்டை கட்டியெழுப்ப தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட அரசினால் அளிக்கப்பட்ட தேசத்தை கட்டியெழுப்ப ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் நாங்கள் தயார் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். இன்று வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பில் தான் சஜித் பிரேமதாச இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை ஸ்திரப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலைத்திட்டுக்கு நாம் பங்களிக்கின்றோம். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலான அரசை நிமிப்பதற்கும் நாங்கள் தயார். இந்த செயற்பாட்டிற்கு எதிராக யாராவது நாடாளுமன்றத்தில் சதிகளை மேற்கொண்டால் அது தேச துரோக செயலாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று திரைமறைவில் ஜனாதிபதியாவதற்கு ரணில் விக்ரமசிங்கே பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளை திரைமறைவில் செய்து கொண்டிருப்பதாகவும் சமூக வலைத்தளங்களிலும் சரி தென்னிலங்கை ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று நாட்டு மக்களால் அதிகாரத்திலிருந்து விரட்டப்பட்ட கோட்டா ராஜபக்சே மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக தற்பொழுது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இன்று காலை திருகோணமலை கடற்படை முகாமிலிருந்து ரத்மலானை விமான நிலையத்திற்கு சென்ற கோட்டாபய மற்றும் அவரது குடும்பத்தினர் அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் சென்று வெளிநாடு ஒன்றிற்கு சென்றுள்ளதாகவும் தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகல் கடிதத்தை நாளை பெற்றுக்கொள்ள உள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபாபே வர்த்தன தெரிவித்திருக்கிறார். கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகல் தொடர்பில் கருத்துரைக்கும் பொழுதுதான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கான எழுத்துப்பூர்வ கோரிக்கையை இதுவரை தன்னிடம் சமர்ப்பிக்கவில்லை என்றும், இருப்பினும் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ள விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சில இறுதி தீர்மானங்களை எடுப்பார் என்று எதிர்பார்க்கிறேன் என்றும் மஹிந்த ஜாபாபே வர்த்தன தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த மஹிந்த ஜாபாபே வர்த்தன இந்திய நாளின் மாலை வேளையில் குறிப்பாக லண்டன் பிபிசி செய்தித்தளத்திற்கு வழங்கிய உரையின் போது குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார் என்று அந்த காணொலியில் கலந்து கொண்டு கருத்துரைத்து ஒரு அரை மணித்தியாலங்கள் கடந்த பின்னர் மீண்டும் ஒரு ஊடகம் அதாவது இந்திய ஊடகம் ஒன்றிற்கு கருத்துரைத்திருக்கின்றார். ஜனாதிபதி நாட்டில் தான் இருக்கின்றார் என்றாகவே மஹிந்த ஜாபாபே வர்த்தனவனுடைய கருத்தில் புரள்வுகள் இருப்பதனால் ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றாரா அல்லது நாட்டில் இருக்கின்றாரா என்பது தொடர்பிலும் பல்வேறுபட்ட குழப்பகரமான செய்திகள் இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறதாக. இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர பிற பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வணக்கம்.